தானா புயல் காரணமாக ஒடிஷா மற்றும் மேற்கு வங்கத்தில் 20 லட்சம் பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள தானா புயல் தீவிர புயலாக ஒடிஷா மற்றும் மேற்கு வங்கத்தின் இடையே கரையை கடக்க உள்ளது. இதனையடுத்து இரு மாநிலங்களிலும் பல்வேறு மாவட்ட கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாளை வரை சுமார் 300 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஒடிஷா மற்றும் மேற்குவங்க அரசுகள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இடங்களில் வசிக்கும் 20 லட்சம் பேரை முகாம்களுக்கு மாற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். ஒடிஷாவில் 20 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மேற்குவங்கத்தில் 13 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். பெங்களூருவில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் வெள்ளக்காடாகின. பெங்களூருவின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. ஜெயநகர், ராமகிருஷ்ண நகர் மற்றும் பயாஜாபாத் சாலைகளிலும் மழைநீர் குளம் போல தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளானார்கள். அதேபோல வீடுகளையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் சாலையில் தேங்கிய மழைநீரால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெங்களூரு கட்டட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். பெங்களூருவில் புதிதாக கட்டப்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்துக்குள்ளானது. இதில் இதுவரை 2 தமிழர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியினர் தலா 85 இடங்களில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸின் சரத்பவார் பிரிவு, சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. பேச்சுவார்த்தையின் முடிவில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் உள்ள கட்சிகள் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் தலா 85 இடங்களில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 18 இடங்களை கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளுக்கு வழங்கவும் மகா விகாஸ் அகாடி திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு 65 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்யா தாக்கரே மும்பை ஓர்லி தொகுதியில் போட்டியிடுகிறார். பைரசி காரணமாக இந்திய பொழுதுபோக்குத்துறைக்கு கடந்த ஆண்டு 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. இஒய் மற்றும் இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஆகியவை இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. அதில் கடந்த ஆண்டு மட்டும் பைரசி காரணமாக இந்திய பொழுதுபோக்குத்துறைக்கு 22,400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதில் 4,300 கோடி வரை GST வரி இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் உள்ளிட்டவையே பைரசிக்கு முக்கிய காரணம் என கூறப்பட்டுள்ளது. 19 முதல் 34 வயதுக்குட்பட்டோர் இடையே பைரசி அதிகமாக இருப்பதாக கூறும் அந்த அறிக்கை, ஆண்கள் பைரசி வாயிலாக கிளாசிக் திரைப்படங்களை அதிகம் பார்ப்பதாகவும் பெண்கள் OTT நிகழ்ச்சிகளை காண்பதாகவும் தெரிவிக்கிறது. நடப்பு நிதியாண்டின் 4வது காலாண்டில் உணவுப் பொருள் பணவீக்கம் குறைய வாய்ப்பு உள்ளதாக ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது. நாட்டின் சில்லறை பணவீக்கம் 9 மாதங்களில் இல்லாத அளவாக சென்ற செப்டம்பரில் 5.5% உயர்ந்திருந்தது. இதற்கு உணவுப் பொருட்களின் விலையேற்றமே முக்கிய காரணமாக அமைந்ததாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் பணவீக்க விகிதம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. கரீஃப் மற்றும் ரபி பருவங்களில் வேளாண் உற்பத்தி சிறப்பாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி 4வது காலாண்டில் உணவுப் பொருள் பணவீக்கம் குறைய வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளது. எனவே 2024-25 நிதியாண்டில் சில்லறை பணவீக்கம் 4.5% இருக்கக்கூடும் எனவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வைர துகள்களை வைத்து பூமியை குளிர்ச்சிப்படுத்தலாம் என்ற புதிய யுக்தியை விஞ்ஞானிகள் முன்மொழிந்துள்ளனர். பூமியின் மேல் வளிமண்டலத்தில் வைர துகள்கள் சிதறி கிடந்தால் அது ஒரு கண்ணாடியைப் போல செயல்பட்டு சூரியனின் கதிர்கள் பூமியில் விழுவதை தடுத்து அதை மீண்டும் விண்வெளியில் பிரதிபலிக்கச் செய்யும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் வெப்பத்தை குறைக்க சல்பர், கால்சியம் போன்றவற்றை பயன்படுத்தும் திட்டங்கள் இருந்தன. இருப்பினும் வைர துகள்கள் இந்த செயல்பாட்டிற்கு சிறப்பாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் தற்போது கூறியுள்ளனர். Thank you.
மாணவ மாணவிகள் கடவுள் சரஸ்வதியின் புகைப்படத்தை வணங்கி வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு சென்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது எத்தனை பேர் கல்வி கடவுளான சரஸ்வதியின் படத்தை படிக்கும் மேஜையில் வைத்துள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு மாணவர்கள் பதிலளித்த நிலையில் இனி வரும் காலங்களில் படிக்கும் மேஜையில் கடவுள் சரஸ்வதியின் புகைப்படத்தை வைத்து வணங்கிவிட்டு படித்தால் நிச்சயம் அறிவு பெருகும் என்று அறிவுறுத்தினார். மேலும் சரஸ்வதி வந்தனம் பாடல் பள்ளியில் பாட பழக்கப்படுத்த வேண்டும் என்று பள்ளி நிர்வாகத்தையும் கேட்டுக்கொண்டார். கொடைக்கானலில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களை ஒற்றை காட்டெருமை அச்சுறுத்திய காட்சி வெளியாகியுள்ளது. அங்கு அன்னை தெரசா மகளிர் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கேற்றார். அப்போது வளாகத்திற்குள் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர்களை நோக்கி காட்டெருமை வேகமாக ஓடி வந்தது. சுதாரித்த காவலர்கள் அங்கிருந்து விலகிச் செல்ல காட்டெருமை அந்த இடத்தை வேகமாக கடந்து சென்றது. இதன் காட்சி வெளியாகியுள்ளது. வயதில் மூத்த சசிகலாவின் காலில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விழுந்ததில் என்ன தவறு இருக்கிறது என்று அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். சசிகலாவின் காலில் இபிஎஸ் விழுந்தது பற்றி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சிப்பதாகவும் பதவி கொடுத்து சசிகலாவின் காலில் இபிஎஸ் விழுந்ததில் தப்பில்லை என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். உடனே எங்களுக்கு காதல் பூசுத்துறாரு நம்ம ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திண்டுக்கல் சீனிவாசன் செங்கோடி திருமலை இவங்கெல்லாம் மதிப்பு எப்படி வந்தாலும் தெரியும். ஒரு பெரியவங்க காலில் ஒருத்தர் விழுகிறது அது ஒன்றும் பெரிய தப்பான விஷயமே இல்லை. நம்ம கல்யாணம் ஆகுது பொங்கல் பாப்பையெல்லாம் எல்லாருக்காலையும் விடுறது ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுக்கும்போது ஒரு வயது மூத்த ஒரு பொருட்காலம் நீங்க எப்படி காலை வந்து வாங்கினீங்கன்னு சொல்லி உதயநிதி சொல்லுவார். எல்லாருக்காலே வயதுக்கு மூத்த காலையில வந்தார். அதை பண்ணி ஓட்டு போட்டு நன்றி எம்எல்ஏக்கள் பெரிய அளவு பொண்ணையும் அவங்கவுங்க எல்லாம் பண்ணார். அதெல்லாம் எப்படி வாங்கினீங்கன்னா காலில் இருக்கிறதா பெரிய தப்பு மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே அதிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கூட்டத்திற்கு பிறகு பரிமாறப்பட்ட பிரியாணிக்காக முண்டியடித்து முன்னேறினர். பெரமணமல்லூரில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் முக்குல் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். பின்னர் பரிமாறப்பட்ட பிரியாணிக்காக உணவுக்கூடத்தில் இடம் பிடிப்பதற்காக கட்சியினர் முட்டி மோதினர். கூட்டத்தில் இருந்தவர்களை விட பிரியாணிக்காக சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்ததால் வாசல் கதவை மூடி கூட்டத்தை சமாளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்த நிலையில் ரயில்வே சுரங்க பாலம் மூடப்பட்டது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். காலை முதலே வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் பசுவந்தனை சாலை ரயில்வே நிலைய சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இளையரச நீந்தல் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்க பாலத்தில் மழை தேங்கியதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. எவ்வளவு மழை பெய்தாலும் மருத்துவமனைகளில் தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. மதுரை அரசு மருத்துவமனையில் நிலவும் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய கோரி தாக்கல் செய்த மனு மீது நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணை நடந்தது. அப்போது ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் மருத்துவமனையில் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் மருத்துவமனை வளாகத்திலேயே தேங்கி இருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு தற்போது பெய்த மழையால் தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் அவர்
அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், எவ்வளவு மழை பெய்தாலும் மருத்துவமனையில் தண்ணீர் தேங்கக்கூடாது என்றும், அதற்கான முறையான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை எனில் மருத்துவமனையை இழுத்து மூடுங்கள் என கண்டித்தனர். மேலும் வழக்கு தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலர், மருத்துவ கல்வி இயக்குநரகத்தின் இயக்குநர், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நவம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை போரூர் அருகே தாம்பரம் முதிரவாயில் புறவழிச்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆட்டோ மோதிய விபத்தில் சிறுமி உட்பட இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த வெண்ணிலா தனது மகள் மற்றும் பேத்தியுடன் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. இதில் வெண்ணிலாவும் அவரது பேத்தியும் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனா்.